இந்த தமிழ் நால்வர் தமிழ் நற்றமிழானதற்கான அடையாளம் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? கண்ணப்பரை பாட வேண்டும். உங்களுக்கு தெரியும், தில்லைவாழந்த நரதம் அடியார்க்கமடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன், அவர் குயவனார் குயவனார்க்கடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கடியேன், எல்லாம் சொல்லி கொண்டு வந்துவிட்டார். கண்ணப்பருக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரு ஆச்சரியமான தொடரை போட்டிருக்கிறார் சுந்தரர். என்ன சொன்னார்? கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். முழு இப்ப இப்ப ஒரு பரீட்சைக்கு இது ஒரு கவிஞர் ஒரு மாணவன் எழுதியிருந்தால் வாத்தியார் முழு ஃபெயில் மார்க்ஸ் போட்டு அவனை ஃபெயிலாக்கி இருப்பார். சுந்தரருக்கு ஃபெயில் மார்க்ஸ் தான் வந்திருக்கும். ஏன்? கண்ணப்பன் யார்? வேடுவன். அவன் எங்காவது ஒரு இடத்திலே போய் பாடம் கற்றான் என்று பெரிய புராணத்திலே எங்காவது உண்டா? அவன் கற்றிருந்தாலும் வேடுவன் குத்துவதற்கும் கொல்லுவதற்கும் அம்பு விடுவதற்கும் மிருகங்களை கொள்வதற்கும் படித்திருப்பானே தவிர அவனுக்கு ஏதாவது அறிவு இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா? ஒரு அறிவும் கிடையாத ஒருவனை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் சுந்தரர், கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். அப்ப ஒரு ஏதிக கவிஞர்கள் இருக்கிற பொழுது நான் சொல்லக்கூடாது, ஒரு ஏதிக விழ வேணும்ன்றதுக்காக போட்டுட்டாரா? படிப்பே இல்லாதவன். அதுல பெரிய ஆச்சரியமான விஷயம், 63 ரொம்ப படிச்சவர் என்ன அபிப்பிராயப்படி நாவுக்கரசர்.